அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். லிங்க விரல் மைக்கை கையில் வச்சுட்டு பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி 23ஆம் தேதி, 23ஆம் வருஷம். இவர் ரிலீஸ் அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஒன்றா இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாள் பார்த்து வச்சாரா இல்லையான்னு தெரியல, ஏதாவது ஒரு மேட்சிங் நடந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல வேல்கண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வாசக சாலையோட தொடர் செயல்பாடுகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நீங்கள் மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்னாலும் சரி, நாலு பேர்னாலும் சரி, தொடர்ந்து அந்த கூட்டங்களில் வந்து தடை இல்லாமல் நடத்திட்டு வர்றாங்க. அது வந்து ரொம்ப ஒரு இன்றைக்கி சூழலில் வந்து அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. முக்கியமாக வாசக சாலைங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வாசகர்களுக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ லிங்க விரல் கண்ணனோட கவிதைகளை பற்றி பேசுகிறதுன்னா முதல்ல நம்ம கவிதைகளை பற்றி பேசணும், அதுக்கு பிறகு தான் கண்ணனோட கவிதைகள் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய விளக்க உரைகள், நிறைய குழப்பங்கள் வந்து இந்த கவிதை அப்படிங்கிற எழுத்துக்கு பின்னாடி, பேருக்கு பின்னாடி இருக்குது. முதல்ல கவிதைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சமீப காலமாக இதை கேள்விப்பட்டுட்டே இருக்கேன், எல்லாரும் கவிஞர்கள் தான், எல்லாரும் கவிதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னோட பிரச்சனை என்னென்னா, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாருக்குள்ளேயும் கவிதைகள் எப்போதுமே இருந்திருக்கு. எழுதுகிறவங்க சில பேர், எழுதாதவங்க சில பேர், சொல்லிட்டோம் அப்படிங்கிறவங்க சில பேர், வாசிக்கிறவங்க சில பேர், எழுதாத ஒரு இதுவரைக்கும் நான் கவிதை ஒன்று கூட எழுதுனதில்லைன்னு சொல்கிற ஒரு தனி மனிதன் கிட்ட கவிதைகள் இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. கவிதைகள் இருக்குது, அது கண்டிப்பாக அவன் எழுதாமல் இருக்கலாமே தவிர்த்து எல்லாருமே கவிஞர்கள் தான். ஏன்னா நம்ம வந்து மனிதர்கள் ரசனையோடு படைக்கப்பட்ட ஒரு விலங்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த விலங்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மொழி இருக்குது. தமிழ் மாதிரி ஒரு இனிய மொழியை வச்சுட்டு நீங்கள் கவிதை எழுதலைன்னா தான் பிரச்சனை. மற்றபடி கவிதைகள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் தாண்டி ஒருத்தன் எழுதுகிறான், அந்த கவிதைகளுக்கு வந்து ஒரு சின்ன மரியாதை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இங்கே இன்றைக்கி சூழலில் வந்துட்டு புதுசு புதுசாக நிறைய வந்து நம்ம முயற்சி செய்கிறோம். எழுத்துக்களில், கவிதைகளில் வந்து புதுசு புதுசாக நிறைய முயற்சிகள் செய்யும்போது சிலருடைய முயற்சி வந்து கவனிக்கப்படுகிறது, சிலரோட முயற்சி வந்து கவனிக்கப்படாமல் போகுது. அந்த கவனிக்கப்படாமல் போகிற முயற்சியை வந்து நம்ம வந்து முயற்சி இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா. எழுதி பார்க்கறது, எழுதி எழுதி பார்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நீ எழுது எழுது அந்த பேனாக எழுதிடுவோம்மா, எப்படா எழுதும், நீ எழுதி எழுதணும் அந்த மாதிரி தான். அப்புறம் இந்த லிங்க விரல் முழுக்க கடல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், கடல் நிறைய இருக்குது. ஆனால் கண்ணன் காமிக்கிற கடலை தான் நான் பார்க்குறேன்னா நிச்சயமாக கிடையாது. இந்த கடல் வந்து இன்றைக்கி நம்மளோட மெரினா, இந்த கடலை வச்சுக்கலாமே, இந்த கடல் வந்து கடல் எத்தனை பேரை பார்த்துருக்குமோ அத்தனை பேருக்கும் அது வந்து அது வேறு வேறு மாதிரியான ஒரு கடல் தான். எல்லாருக்கும் ஒரே கடல் வந்து நிச்சயமாக கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நான் நேற்று பார்த்த கடலை இன்றைக்கி பார்க்க முடியாது. கடல் வந்து வெவ்வேறு ஒரு பரிமாணத்தோடு மாறிக்கிட்டே தான் இருக்கும். சில நேரங்களில் எனக்கு கடல் வந்து நீலக்கலராக இருக்கும், வெள்ளக்கலராக இருக்கும், ஏதோ சொல்ல வர்ற மாதிரியாக இருக்கும், ரகசியங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பூமியை விட மிகப்பெரிய பரப்பளவு தான் கடல். அப்போ அந்த கடலுக்குள்ளே எத்தனையோ ரகசியங்கள் இருக்கும். ஒரு ஒரு பெண்ணை வந்து சொல்லுவாங்க, தோண்டத்தோட ரகசியங்கள் இருக்கிற படைப்பு வந்து பெண்ணுன்னு சொல்லுவாங்க. என்னை கேட்டால் கடல் தான் பெண்ணுன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு பெண் இருந்தான்னா அவளை வந்து நான் கடலோடு ஒப்பிடுவேன். அந்த அளவுக்கு கடல் வந்து ரகசியமானது. கடலை பற்றி பூமியின் ஆதி மனிதனிலிருந்து இன்று தோன்றிய மனிதன் வரைக்கும் எழுதி முடிச்சிட்டானான்னு கேட்டால் ஒரு 10% எழுதியிருப்பாங்க. கடலுக்கு கீழே இருக்கிற இருண்மையை பற்றி அதிகமாக யாருமே எழுதி அதிகமாக வாசித்ததில்லை. கடல் மேலே தான் பார்க்குறோம். கடல் கீழே வந்து இருக்கிற இருண்மையோ, அதோட அடியில் போக போக கடலுக்கு கீழே இருக்கிற ரகசியங்கள் வந்து மிக குறைவானவர்களே எழுதியிருக்கிறாங்க. ஸோ கடல், கண்ணன் காமிக்கிற கடல் நிச்சயமாக நான் பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி தான் கண்ணனுடைய கவிதைகளும். இப்போ இந்த கவிதையை கண்ணன் என்னவாக சொல்ல வர்றாருங்கிறத கண்ணனால் மட்டும்தான் அதோட அனுபவத்தை முழுசாக அனுபவிச்சு கொள்ள முடியும். நாம் முயற்சி செய்யலாம். ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சிற மாதிரி தான், எனக்கு கண்ணு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு மூக்கு பிடிச்சிருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு குழந்தைய கொஞ்சிறதே பிடிச்சிருக்கலாம்.
எல்லாமே எல்லாத்துலேயுமே ஒரு நுவான்ஸ் வந்து மைக்ரோ இதில் வந்து விரிஞ்சிக்கிட்டே தான் போகும். நமக்கு வந்து மிகப்பெரிய பரப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பிறந்ததுனால. நமக்கு நிறைய கவிஞர்களும் அவர்களை பற்றி பேசுகிற தலைப்புகளும் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வாழ்க்கை ஃபுல்லாக ரசிக்கிறதுக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் இங்கே கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் கவிஞர்கள் தான் சொல்கிற மாதிரி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கற்பனை வந்து அது எந்த விதத்தில் வேணாலும் வெளிவரலாம். நான் எனக்கு வந்து கண்ணன் 2016-15 அந்த டைமில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி தெரியுமான்னு தெரியல. ஒரு ஸ்ட்ரிக்ட் மாஸ்டராக தான் முதல்ல தெரியும். ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாகவே அது அந்த இதுலேருந்து மாறி இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. ஹி ஸோ மச் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கவியரசு சொல்கிற மாதிரி எனக்கு அவர் கோவப்படுவார் அப்படின்லாம் தோணுச்சுது. அவர் சொல்லும்போது என்னப்பா இந்த பிள்ளைய வந்து இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவரையே வந்து எனக்கு வேறு மாதிரி கவியரசுக்கு வேறு மாதிரி காமிச்சிருக்காரு. அப்போ கவிதை என்னெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாரு தெரியல. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த லிங்கவிரல் புத்தகத்துலேயும் நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், முதல் தடவை A to Z வாசித்து முடிச்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எது கவிதையாகிறதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன்னா, அந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு பிறகு என்னை இம்சிக்கிற வரிகள் தான் கவிதைன்னு நான் நினப்பேன். என்னை சலனப்படுத்தணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சுன்னா அந்த கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சில வரிகள் வந்து என்னை இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சுது. அப்போது எனக்கு இந்த கவிதை தொகுப்பு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. நினைத்து விடுகிறது மட்டுமே என்கிறது. என்ன தலைப்பு இதுன்னு தெரியல. நினைத்து விடுகிறது மட்டுமே என்கிறது, இதுதான் அந்த கவிதையோட தலைப்பு. என்ன கேட்டால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் இதை பற்றி மட்டுமே கூட பேச முடியும். ஏன்னா நான் நினச்சி விடுகிறத மட்டுமே நீங்கள் நினச்சிக்க முடியாதுங்கிற அதிகாரத்தையும் ஒரு உரிமையும் நான் கையில் வச்சுருக்கேன். இந்த 2 மைக்கும் இதுவும் இந்த கவிதையை வந்து நான் வந்து இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு நேரம் கிடச்சதுன்னா வாசிச்சுக்கோங்க. நிச்சயமாக அந்த நினைத்து விடுகிறது மட்டுமே உங்களுக்கு வேறு மாதிரியாக தான் இருக்கும். அலங்கோல அறைக்குள் எந்த நிமிடத்திலும் எந்த இடத்திலிருந்தும் நெளிந்து கடக்கும் கருநிற பாம்பு வாழ்கிறது. நான் அந்த பாம்பை வந்து பாம்பாகவே பார்த்துட்ருக்கேன். இங்கே பெரும் வனாந்திரம் வரப்போகிறது என்றும் தசைகளை அறுத்து எடை போட்டவனின் காலம் எதுவென்றும் கேட்கிறது. ஓகே. உள்ளாடைகளை களையும் போது பெருமூச்சு வலுத்து பெய்யும் மழையில் காஃபி வித் ராஜா கேட்கிறது. சற்றென்று காஃப்காவின் உருமாற்றம் நினைவுக்கு வர கண்ணாடி முன் நின்றோம், இருவருமே தெரிந்தோம். இந்த இருவருமேங்கிறத வந்து நான் பாம்பாவும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நானாகவும் தெரியலாம். பொதுவாக வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசிக்கிறவங்க, இல்லை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன்னை உற்று பார்ப்பவங்களுக்கு வந்து அங்கே ஒரு நான் தான் தெரியுமான்னு கேட்டால் அது நிச்சயமாக கிடையாது. அடுத்து வந்து இருவருமே தெரிந்தோம், புலால் உண்பதில்லை. கலவிக்கு அழைத்து வந்தவர்களில் பெண்கள் எழுவதற்குள் கிளம்பி விட்டதாக நம்பினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டயலாக், அது ஒரு சொல்கிற மாதிரியான ஒரு வரி. பெண்கள் புலால் வகைமையில் வருவதில்லை நண்பா எனும் வரை. அதுக்கு பின்னாடி 2 புள்ளி வச்சுருக்காரு. எனக்கு இந்த கவிதை வந்து இந்த தொகுப்புக்கு ஆப்டான ஒரு கவிதையாக இந்த கவிதை எனக்கு பட்டுச்சுது. லிங்கவிரல் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கவிதையாக பட்டுச்சுது. ஒரு அரேபியர்கள் காலத்தில் வந்து காமத்தை பற்றி குறித்து பேசுகிறதுக்கு பெண்களுக்கு அங்கே அனுமதியும் கிடையாது, பெண்கள் பேசவும் மாட்டாங்க. அப்படி ஒரு 4 பெண்கள் அவங்களுக்குள்ள பர்சனலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து நம்ம ஊர்லலாம் இருக்கும் இல்லையா, எப்படி இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன்னு கேட்டால், ஆமாம் விளக்கு வச்சுருக்கேன், ஏதோ ஒன்று அந்த பூடகமாக ஒன்று சொல்லிவிட்டு அதை வந்து புரிஞ்சிக்கோங்க அப்படிங்கிற, நான் குளித்தேன், இல்லைனா நான் நல்ல சேலை கட்டியிருக்கேன், அவர் பூ வாங்கிட்டு வந்தார், இந்த மாதிரியான உரையாடல்களில் வந்து நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு காமிச்சிப்பாங்க. அப்படிப்பட்ட 4 பெண்களில் வந்து ஒரு பெண் சொல்கிறா, நான் நேற்று முழுக்க ஒரு முழு எரியும் பிழம்பாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு பொண்ணு சொல்கிறா, நல்ல வேலை நான் வந்து நேற்று முழுக்க தண்ணீராக இருந்தேன், தண்ணீரால் நிறைய பெற்றிருந்தேன்னு சொல்லிட்டேன். எனக்கு நிச்சயமாக அந்த ஆத்தர் பேரோ புத்தகமோ அதெல்லாம் ஞாபகம் இல்லை. என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல கெட்ட பழக்கம் அது. ஆனால் அந்த வரிகள் வந்து என்னை வந்து ரொம்ப இம்சிச்சது. 2 பெண்களுமே சொல்ல வந்த காமத்தை பற்றி வந்து இப்படி தான் சொல்லிக்கிறாங்க.
உண்மையிலேயே வந்து கவிதைகளை எப்படி விளக்கம் கொடுக்க முழுசாக கொடுத்துட முடியாதோ அதே மாதிரி தான் காமத்தையும் கொடுத்துட முடியாது. இந்த கவிதை வந்து அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதே மாதிரி புத்தம் சரணம் கச்சாமிங்கிறது வந்து இன்னை வரைக்கும் எனக்கு அதோட முழுமையான பொருள் தெரியாது. ஆனால் அந்த கச்சாமின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் புத்தமும் சரணமும் கொஞ்சம் மாடர்னேட்டாக இருக்கிற மாதிரி, அதாவது நாகரிகமாக இருக்கிற மாதிரியும் கச்சாமி நம்மாளுங்கிற மாதிரியும் தோணும். அது அந்த சவுண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். கச்சாமி மட்டும் எங்கள் ஏரியா ஆள் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்போ அந்த குரல் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அந்த கச்சாமியோட ப்ரொனவுன் வந்து இப்படி தான் கச்சாமி தானா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. இந்த கவிதையை வாசிக்கும் போதும் எனக்கு அது தோணுச்சுது. நம்மளுடைய நம்மளுடைய உணர்வுகளை வந்து ஒரு பூசிக்கிறதுக்காக இல்லைன்னா ஒரு இடத்துல கடத்துறதுக்காக ஏதோ ஒரு வரியை வந்து துணை கொண்டுட்டே இருப்போம் இல்லையா. அன்பை சிவம் படத்தில் வந்து அந்த நாசர் வந்து ஒரு டைலாகை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். அது பார்க்கும்போது உனக்கும் அந்த டைலாக்கு என்னையா சம்பந்தங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் வர்கீஸ் இல்லை. அதே மாதிரி இந்த பதங்க மாதல், பதங்க மாதல்ங்கிறது வந்து பல இடங்களில் பதங்க மாதல் ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு கவிதையை வாசித்து முடித்ததும் நமக்குள்ளேயே அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்க தான் செய்யுது. டக்குன்னு ஒரு குளிர்விக்கிற பதங்க மாதல் வந்து மனிதர்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. சார்லஸ் புர்லே, கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சார்லஸ் புர்லேரோட தீமையின் மலர்கள் வந்து 1800 சம்திங்கில் வந்த புத்தகம். அதோட மொழிபெயர்ப்பு சமீபத்தில் வாசிக்க கிடச்சிது. எனக்கு அந்த அந்த புத்தகம் படிக்கும்போது என்ன தோணுச்சுதுன்னா, இந்த புத்தகத்தோட ஒரு வரியை கூட என்னால் ரிப்பீட் பண்ணவும் முடியலை, ஞாபகம் வச்சு சொல்லவும் முடியலை. அது மொழிபெயர்ப்புங்கிறதுனால அப்படி இருக்கா. ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரொம்ப ரசித்து வாசித்த புத்தகங்கள். அதோட விளக்கத்தில் வந்து தீமையின் மலர்கள் அப்படிங்கிற பேர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, பூக்களில் இருக்கிற நச்சுலேருந்து வந்து தயாரிக்கப்படுற அருமருந்து, மருந்துக்காக தீமையின் மலர்கள் அப்படிங்கிற பெயர் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷனோடு இருக்குது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த 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 புத்தகத்தோட கவிதையே உங்களுக்கு இப்போ ரெண்டு வரி சொல்லி காமிக்கணும்னா எனக்கு அந்த ரெண்டு வரி கிடைக்காது. அது அது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு வேல்கண்ணனோட கவிதைகளில் நிறைய கவிதைகளில் வந்து அந்த மாதிரியான ஒரு நச்சுத்தன்மையோட மருந்து இருக்கிற மலர் மாதிரி விஷயங்கள் வந்து தென்பட்டுச்சுது. முக்கியமாக சொல்ல போனோன்னா, நானும் அவரும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன அம்மாவை பறிக்கொடுத்த மனிதர்கள் தான். அந்த கொரோனா பீரியடை பற்றி சொன்னாங்க. எனக்கு பர்டிகுலராக இதில் அவர் கொரோனாவை மென்ஷன் பண்ணியிருக்காரா இந்த புத்தகத்தில்ங்கிறதெல்லாம் தெரியலை. ஒருவேளை அது பின்னாடி எழுதியிருக்கலாம். நோய்மை எப்போவுமே நம்மளை விரட்டிக்கிட்டு தான் இருக்கும். எதிர்பாராத மரணங்கள் வந்து நம்மளை வந்து எதையாவது செய்ய சொல்லுது. இல்லை இல்லை, இன்றைக்கி நீ அம்மாவை கொடுத்துட்டு அதனால் நாளையிலேருந்து நீ இருக்கிற பழைய நீ கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து இவர் வந்து அந்த அந்த வழிகளை வந்து இந்த வரிகளில் கடத்திட்டா நம்ம நீங்கிடலாம், இல்லை அதுலேருந்து மீண்டிடலான்னு நினச்சாரா என்னன்னு தெரியலை. எனக்கு வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மரணித்து விட்ட மனிதர்கள் வந்து மண்டைக்குள்ளே ஏறிவிட்ட ஒரு கணம் தான். அவங்களெல்லாம் நம்ம மரணிக்கிற வரைக்குமே அந்த கணம் வந்து இறங்க போகிறது கிடையாது. அந்த அளவில் வந்து இந்த கவிதைகள் வந்து இவருக்கு உதவி இருந்ததுன்னா எனக்கும் சந்தோஷம்தான். பொதுவாகவே வந்து கவிதைகளை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். என்னோட கவிதைகளுக்கு சொல்லுவாங்க, புரியலைங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அதை ஆரம்பத்தில் நான் ரொம்ப யோசிப்பேன், புரியலைங்கிறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வந்து விளக்கம் சொல்கிறதுல வந்து ஒரு சலிப்பு வந்துடுச்சு. விளக்கமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் நான் முடிவு பண்ணேன். யாருடைய கவிதையும் நான் என்னவா பார்க்குறேனோ அதில் நான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு நினப்பேன். லிங்கவிரலில் வந்து வேல்கண்ணன் வந்து எல்லாருக்கும் விளக்கமும் சேர்த்து கொடுத்துருக்குற மாதிரி சில இடங்கள் எனக்கு தோணுச்சுது. நிறைய வரிகள் வந்து அப்படி ஒரு அவ்வளோ ஹைலைட்டாக இருந்தது. அதுக்கு பக்கத்தில் அவர் விளக்கம் கொடுக்குற ஒரு வரியோ ரெண்டு வரியோ வரும்போது, கண்ணன் இதை நீங்கள் எடுத்துருக்கலாமேனு சொல்லணும் போல் எனக்கு தோணுச்சுது. முக்கியமாக வந்து சில சில கவிதைகளை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும், ஆனால் இங்கே அது வேணான்னு தோணுது. ஏன்னா அது உங்களுக்கே புரியும். இப்போது வெள்ளை வெளியேறன தியான அறை கிடைக்கிறது ஒரு சிலந்தி, இந்த நாலு வரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா, அதை யார் வேணால் என்ன வேணால் பார்க்கலாம். இப்போ அதையே வந்து ஒரு பெண் வந்து தூக்கிட்டு போய் வெளில போட்டுட்டு என் அறையை கெடுக்கிற, இந்த வெள்ளை அறைக்கு வந்து நீ வந்து பொருத்தமில்லாத ஒரு உயிர்னு சொல்லிட்டு வெளியில் தூக்கி போடலாம், தூசின்னு வெளியில் போடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும்
அந்த சிலந்திக்கு கொஞ்சம் தியானம் தேவைப்பட்டிருக்குது, இங்கே வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பொதுவாக வந்து சிலந்திகள் வந்து சிலந்திகளுக்குன்னு சில தன்மைகள் இருக்கும். என்னென்னா, அழகாக ஒரு வலைப்பின்னும், அந்த வலையோட ஏதோ ஒரு நுனியோ ஏதோ ஒன்று வந்து நம்மளை துணியோ ஏதோ ஒன்று பட்டுருச்சுன்னா சரசர சரசரன்னு மேலே ஏறி சேஃபாக இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து ஓடி போயிடும். எந்த தொந்தரவும் கொடுக்காத ஒன்று தான் சிலந்தி. அதையே எடுத்து நம்ம மேலே விட்டுட்டு எனக்கு அடின்னு சொன்னால் தான் கடிக்குமே தவிர்த்து. அது வந்து தியான அறைக்கு வந்திருக்கிறதுங்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி முக்கியமாக இருண்மை, இந்த சில கவிதைகளை வந்து இருண்மைங்கிற வார்த்தை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இருண்மைன்னு சொன்னால் அது ஒரு மனசோட பேரொழின்னு சொல்லுவேன். ரொம்ப அமைதியாக உட்காந்து நம்ம தியானம் பண்ணணும் இல்லை எதையோ ஒன்று பார்க்கணும்னு நினைக்கும்போது நம்ம இருக்கிற விளக்குகளை முதல்ல அணைச்சிருவோம். இருட்டு வந்து நமக்கு வந்து அத்தனை உதவி செய்யும். அங்கே வந்து ஒரு வெளிச்சம் இல்லைன்னா கூட நமக்கு அகமனசில் வந்து ஒரு ஒளி பிறக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். முக்கியமாக நம்ம நார்மலாக இருக்கிற வீடுகளில் வந்து டிவி பார்த்துட்ருப்போம், ஏதோ ஒன்று பேசிகிட்ருப்போம், பவர் கட் ஆகிடும், கரண்ட்டு போன உடனே அங்கே ஒரு டக்குன்னு எல்லோரும் அமைதியாகிடும். சாப்பிட்டுட்ருக்கவங்க கூட அந்த சாப்பிட்ற மெல்ற சவுண்டை வந்து குறைச்சிக்குவோம். அப்போ இந்த இருட்டு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் அக ஒளியை தூண்டி விடுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இருண்மைங்கிறது வந்து இருண்மையாக இல்லை, அது வந்து அக ஒளியை தூண்டி விடுற ஒரு காரணியாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எனக்கு வந்து இதோட எண்ணூரில் வந்து ஒரு வரி இருந்தது, நேசமித்ரனுக்கு அவர் எழுதுனது, குரலி வித்தை அல்லது ப்ராசஸிங் மெத்தடுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வார்த்தை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எல்லாருமே குரலி வித்தை காட்டுறவங்க தான். பெஸ்ட்டாக காட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கல்லாக கட்டும், இல்லைன்னா கட்டாது. எந்த அளவுக்கு குரலி வித்தை காட்டுறோமோ அதுதான். ஆனால் அந்த வார்த்தையோட நகைப்பு தன்மையிலேருந்து கொஞ்சம் தாண்டி இந்த ப்ராசஸிங் மெத்தடுங்கிற வார்த்தைக்கு வந்துட்டோன்னு சொன்னால், ஹூ இஸ் த சீனியர், ஹூ இஸ் த ஜூனியர், இல்லைன்னா ஹூ இஸ் த லேர்னர், ஹூ இஸ் த மாஸ்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கலாம். என்னன்னு சொன்னால், யாருமே வந்து ப்ராசஸிங் மெத்தடை கைவிட்டதே கிடையாது, தீவிரமாக எழுதுறவங்க எல்லாருமே எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கிற, பயிற்சியில் இருக்கிற, தொடர்ந்து அதை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு சில நபர்கள் தான், ஒரு சில தன்மை தான் அந்த தன்மை சொல்கிறேன். ஏன்னு சொன்னோன்னா, என்னுடைய முதல் புத்தகத்தை போல் ரெண்டாவது புத்தகம் இருக்காது, அதே மாதிரி ஐந்தாவது ஆறாவது புத்தகம் இருக்காது. அப்போது வந்து நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம், பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம். எந்த புள்ளியில் நம்ம நிறுத்துவோம்னு சொன்னால், எந்த புள்ளி மேலேருந்து நமக்கு அழைப்பு விடுதோ அந்த புள்ளியில் தான் நம்ம யோசிக்கிறத வந்து நிறுத்த முடியும். அப்போ லிங்க விரல் வந்து இன்றைக்கி கண்ணனோட புள்ளி இங்கே இருக்குது, அது இன்னொரு புள்ளி போடுங்கிறதுக்காக அவர் நிறைய கவிதையெல்லாம் ரெண்டு புள்ளியெல்லாம் குறியீடாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை கேட்டால் அந்த கடைசி அட்டையை எல்லா புத்தகத்திலும் பிச்சுடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். புத்தகங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். கண்ணனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஐ எம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். எந்த கவிதையும் நான் வாசிக்கல, எனக்கு கவியரசு அவங்க நிறைய கவிதைகள் வாசி காமிச்சிட்டதுனால பொதுவாக ரெண்டு ரெண்டு லைன் வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். கண்ணன், எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன இது, அடுத்த ப்ராசஸிங்கில் வந்து உங்களோட இன்னொரு பரிமாணத்தை பார்ப்போன்னு எதிர்பார்க்குறோம். நன்றி.